சிவில்ஸ் ஆஃபர்ஸ், டிராஃப்டிங், இன்டீரியர் டிசைன், அனாலிசிஸ் ஆஃபர்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்கெட்சப்ல நம்ம ஒரு மாடலிங், அதாவது ஒரு ஹவுஸ் பிளான் பண்றதுக்கு நம்ம என்னென்ன டூல்ஸ் நம்மளுக்கு பேசிக்கா தேவைப்படும் அப்படின்றத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்கெட்சப்ல ஒரு ஹவுஸ் பிளான் பண்ணணும்னா ஒரு நாலு டூல்ஸ் தான் நம்மளுக்கு முக்கியமா தேவைப்படும். என்னென்ன டூல்னு பாத்தீங்கன்னா, லைன் டூல், புஷ் புல், ஆஃப்செட், டேப் ஆப்ஷன். இந்த நாலு ஆப்ஷன் இருந்தது அப்படின்னாலே நீங்க ஈஸியா ஒரு ஹவுஸ் பிளான் போட முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டேப் ஆப்ஷன்ல இருந்து போலாம். டேப் ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா, இதை கிளிக் பண்ணிட்டு ஒரு ஹவுஸ் பிளான் இருக்கு அப்படின்னா அதனுடைய இப்போ ரூம் வந்து 10x10 வச்சுக்கோங்களேன், 10 ft by 10 ft அப்படின்னா, அந்த 10 ft by 10 ft ரெஃபரன்ஸ் லைனை நம்மளுக்கு இந்த டேப் டூல் நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு 10 அடிக்கு எனக்கு ரூம் இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து கிளிக் பண்ணிட்டு கிரீன் ஆக்சிஸை கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ட்ராக் ஆகும். இதுல 10 ft போடணும் அப்படின்னா 10 ft அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ 10 ft உங்களுக்கு எங்க ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல, ஓகேங்களா? லென்த்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் உங்களுக்கு டைமென்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டைப் ஆகும். நீங்கள் ட்ராக் பண்ணிட்டு என்டர் பண்ணுற டைமென்ஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் உங்களுக்கு ட்ராக் ஆகும். ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேருந்து ஒரு 10 ft ட்ராக் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ டேப் ஆப்ஷன் இந்த இடத்துல இருந்து இப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணணும். அதாவது நீங்கள் கிளிக் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னாலும் இப்படி ட்ராக் ஆகும், இல்ல நீங்க கிளிக் பண்ணி இப்படி டிராக் பண்ணிக்கிட்டே போனீங்கனாலும் டிராக் ஆகும், ஓகேங்களா? ஸோ எப்படி வேணாலும் பண்ணலாம். 10 ft by 10 ft கொடுத்துட்டேன். அடுத்து நம்மளுக்கு வால் திக்னஸ்க்கும் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு கிரீன் ஆக்சிஸ்லயும் வச்சுக்கிறேன், அட் த சேம் டைம் ரெட் ஆக்சிஸ்லயும் ஒன்று வச்சுக்கிறேன். இதுல வந்து அவுட் சைட் 9 inches கொடுக்கணும். ஏன்னா 10 ft by 10 ft அப்படின்றது ரூமோட ஸ்பேஸ் தான், வித்தவுட் வால் திக்னஸ், ஓகேங்களா? இப்போ வால் திக்னஸ்க்கு நம்ம அவுட் சைட் நம்ம வந்து டேப் கிரியேட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 9 inches கொடுக்குறேன், வால் திக்னஸ்க்கு 9 inches. அடுத்து இங்கிருந்து வெளியில ஒரு 9 inches, நாலு சைடுமே அதே போல கிரியேட் பண்ணிக்கோங்க. இங்க அடுத்து இந்த சைடு அதே போல இங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் இது வந்து டேப். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, இது எல்லாத்தையும் நம்ம ரூமா கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு இந்த லைன் டூல், லைன் டூல் எடுத்துட்டு இந்த இடத்துல நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ அவுட்டரில் ட்ரா பண்ணுங்க இந்த அவுட்டர் பாயிண்ட். ஸோ எக்ஸாக்டாக பாயிண்ட்டு கிளிக் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ இந்த இடம், அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட். ஸோ மவுஸை ட்ராக் பண்ண உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஜூம் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இது, அடுத்து இந்த பாயிண்ட்டு, நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சர்ஃபேஸ் கிடைச்சிடும், ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து நான் புஷ்புல் டூல் யூஸ் பண்ணி கீழே ஃப்ளோர் திக்னஸ் கொடுக்குறேன். புஷ்புல் டூல் எதுக்காகனா, ஒரு 2D ஆப்ஜெக்டை 3D, அதாவது ஹைட் திக்னஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த புஷ்புல். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு கீழே இப்படி ட்ராக் பண்ணி ஒரு 6 inches டிஸ்டன்ஸ் கொடுத்துறேன், அதாவது திக்னஸ் கொடுத்துறேன்னா இது ஃப்ளோரோட திக்னஸ். ஆப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே உள்ள நம்ம ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுள்ளே அதை நீங்கள் லைன் டூல் வச்சும் இப்படி ட்ரா பண்ணலாம், ஒவ்வொன்றா ட்ரா பண்ணுறாலும் பண்ணலாம். சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்செட் பண்ணுறது, ஆஃப்செட்டை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி மவுஸ் இப்படி ட்ராக் பண்ணி இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ராக் ஆகும. ட்ராக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஆஃப்செட் ஆகிடும், இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக டைமென்ஷன் கூட கொடுத்துக்கோங்க. இப்படி ட்ராக் பண்ணிவிட்டு 9 inches சொல்லி டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் புஷ்புல் டூல் யூஸ் பண்ணி இந்த அவுட்டர் சர்ஃபேஸை மட்டும் நம்ம ரைஸ் பண்ணணும், ஏன்னா அதுதான் நம்மளுக்கு வால், உள்ளே இருக்கிறது ரூம், இது வால். ஸோ இதை மட்டும் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிட்டு 10 ft நான் கொடுத்துக்கேன் என்டர், அவ்வளோதான், ஓகேங்களா? ஒரு ரூம் நம்மளுக்கு கிடைச்சிடும். இதே தான் நீங்கள் மற்ற ரூம்ஸ் எல்லாமே அப்படியே கண்டினியூ பண்ணுறது தான், ஓகேங்களா? ஒரு ஹவுஸ் பிளான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஸ்கெட்சப் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காகவே உங்களுக்கு மாடலிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஓகேவா? கம்பேர்ட் டு 3ds Max. அதனால ஸ்கெட்சப்பில் வந்து பேசிக்கான டூல்ஸை கொஞ்சம் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ஹவுஸ் பிளான் ஆகட்டும், இல்லை வெளியில் எக்ஸ்ட்ரூஷன் ஒர்க் ஏதோ பண்ணுறீங்க அப்படின்னாலும் இதுதான் உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ இங்கே வெளியில் எக்ஸ்ட்ரூஷன் ஒர்க் பண்ணுறீங்கன்னா சேம் அதே தான் பண்ண போறீங்க. இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிள் போடுவீங்க, இதை புல் பண்ணி வெளியே எழுக்கிறது, இதில் ஏதாவது ஹாலோ பண்ணணும் அப்படின்னா அதை ஆஃப்செட் பண்ணுறது, இந்த மாதிரி தான் நம்ம வந்து சிம்பிளான ஒர்க் தான் எல்லாமே பண்ணுவோம். இங்கேருந்து இப்படி ஹாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஹாலோ ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ரிப்பீட்டடாக கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
எந்த ஒரு சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே ரிப்பீட்டட் கமெண்ட்ஸ் தான் நிறையா இருக்கும். பேசிக்காக நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களால் மாடலிங் இன்டி டிசைன் ப்ளஸ் எக்ஸ்ட்ரி டிசைன் ஈஸியாக பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.